வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேத்தனை ஞானக்கண்ணு சேனல் நேரர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வே நான் உங்கள் ஜோதிமிருக்கேன் அருள் தந்தை வாழ்க்கையில் நடைபெற்ற தொட சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அருள் தந்தை பத்து ஒழுக்கங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த ஒழுக்கங்கள் என்ன பரஞ்சோதி மகானிடம் அருள் அறிமுகமான அருள் தந்தை மகரிஷி ஒரு முறை அவருடைய ஆசிரமத்துக்கு சென்றிருக்கிறார் அப்பொழுது ஒரு மாலை ஆறு நாற்பத்தொம்பது மணி அளவில் சில காவி சுவாமியார்களுக்கும் கமண்டல சுவாமியார்களுக்கும் முதலில் உபதேசம் செய்து பின்னர் வந்து மகரிஷி கூப்பிட்ருக்காங்க இந்த அவங்க போய்ட்டு அந்த பரஞ்சோதி மகான் குறிப்பிட்டாரு இந்த சபையில் பத்து முறைகள் தெரியுமா என கேட்டிருக்கார் அவை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டங்காட்டி அந்த விஷயத்தை ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க முதல் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்யக்கூடாது அதாவது எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்கூடாது அதுதான் முதல் கண்டிஷனு இரண்டாவது வந்து ஆண் பெண் நட்பு ஒழுக்கத்தில் தவறக்கூடாது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை முறையில் தான் வாழணும்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து புகையிலையை எந்த வித உபயோ எந்த ஒரு அந்த புகையிலை அந்த புகையிலை வசத்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மூன்றாவது கட்டளை போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இது மூன்றாவது கட்டளை நான்காவது கட்டளை பொது இடங்களிலிருந்து எல்லோருக்கும் தெரியும் படையில் தியானம் செய்யக்கூடாது போயிட்டு நாம் ஒரு ஒரு இடத்துல போய்க்கு வந்துட்டு தியானம் செஞ்சுட்டு நான் பெருசாக தியானம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடாது பொது இடங்களில் தியானம் செய்யவே கூடாது அடுத்து வந்துட்டு பொது இடங்களில் தியானம் செய்யலாம் ஆனால் பிறர் பார்வைப்படும் வகையில் தியானம் செய்யக்கூடாது அடுத்து உயிர் இம்சை செய்யக்கூடாது சித்து ஒரு ஒரு உயிருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது சித்தி விளையாடலாம் சா சபித்தலும் கூடாது தியானத்தில் கிடைச்ச பவரை வச்சு ஒருத்தனுக்கு துன்பத்தை கொடுக்காது கொடுக்கூடாது என்னத்தாலும் அவனுக்கு துன்பத்தை கொடுக்கூடாது சித்து விளையாட்டை பண்ணக்கூடாது அப்புறம் வந்துட்டு இது கொடுக்கூடாது அடுத்ததாக ஆறாவதாக அவர் சொல்கிறாரு குருவின் உபதேசம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கூடாது நான் என்ன சொல்லித்தரேனோ அதை நீ மற்றவனுக்கு போய் சொல்லித்தரக்கூடாது அப்படிங்கிறார் அடுத்ததாக ஏழாவதாக எந்த ஒரு கட்சியும் சார்ந்திருக்கூடாது ஒரு கட்சி சார்ந்தோ அல்லது மதத்தை சார்ந்தோ இருக்கக்கூடாது அடுத்தது உடம்பை திறந்து போட்டு கொண்டு வெளியே உழவக்கூடாது இந்த உடலை வந்து திறந்து போட்டு வெளியே சுட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு தன் குறைகளை ஆராய்ந்து உணர்ந்து திருத்தி கொள்ள வேண்டும் தங்கிட்ட ஏதோ ஒரு குற்றம் இருக்குது தங்ககிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்குது நான் ஒரு பெரிய கோபக்காரன் அல்லது எங்கள் நான் போய் நிறைய சொல்லுவேன் நான் மற்றவங்களை வந்து அடித்து துன்புறுத்துவேன் இது போன்ற பல்வேறு வகையான ஒழுக்கக்கேடுகள் இருக்குது அந்த மாதிரி ஏதோ ஒரு குறைகள் இருந்தால் அதை நீ திருத்திக்கணும் கட்டாயம் திருத்திக்கணும் அடுத்ததாக பத்தாவது கட்டளையாக என்ன சொல்கிறாருன்னா பத்து வருஷங்கள் வரை சரியானபடி இந்த தவமுறையை பய பயிலும் பத்து வருஷம் இந்த தவமுறையை நீ பயிலும் உறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பத்து கட்டளை உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கா இல்லை எனக்கு தெரியும் சுவாமி இந்த பத்து கட்டளை என்னென்னு தெரியும்னு சொல்லி சொல்லிட்டார் சரி அதன்படி நான் தவறாமல் நடந்து கொள்ளவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்கிறார் சரின்னு சத்தியம் பண்ணுறாரு அதுக்கு பின்னர் அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு தீ ஒரு தொட்டு உணர்த்தி தீச்சு கொடுக்குறாரு அது தீச்சு கொடுத்தோன்னே அவருக்கு அதுக்கு உதாரணப்படுத்துகிறாரு பாருங்க இப்போ ஒரு சி வெளி வெளியில் நடந்து போகிறோம் நடந்து போய் சினிமா தேட்டருக்குள்ள உள்ளே போனோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு இருட்டில் ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது அதிகப்படியான வெளிச்சத்துலேருந்து உள்ளே வந்து இருட்டுக்குள்ளே வந்திருக்கும் உள்ளே போனோன்னு எதுவும் தெரியாது அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக அந்த சேர் தெரியும் அந்த சேரில் கூந்துட்ருக்குறீங்களாம் தெரியும் பார்த்தீங்களா அதை போன்று மகரிஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு தீட்சி கொடுத்தோன்னே ஒன்றும் தெரியல அப்புறம் டைமிங் ஆக ஆக அந்த உணர்வு தெரியுது ஸோ இப்படியே அந்த உணர்வு போயிட்டுருக்கு அப்புறம் வந்து அந்த பத்து நிமிடத்துக்கு மேலே அந்த வெங்கல இதில் வந்து ஒரு சத்தத்தை எழுப்பி இனிமேல் எந்த எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த உணர்வோடு செய்யணும்னு சொல்லி நம்மளுக்கு நாம் மனவளக்கலையில் தீட்சை கொடுக்கும்போது சில விஷயங்களை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு இது போன்ற கற்றுருக்காரு அடுத்து வந்து ஒரு உடல் கருவிகள் நம்ம அஞ்சு புலன்களை பயன்படுத்தும் போது நீங்கள் ஆகனை விழிப்பில் இருந்து தான் செய்யணும் அப்படிங்கிறது எப்படி கூறுறாங்களோ அதை போன்ற கூறியிருக்காங்க நீ தொடர்ந்து இந்த பதினான்கு நாள் இந்த பயிற்சியை செய்து முடிக்கணும் ஆண் பெண் நட்பு இருக்கக்கூடாது எப்படிங்க தீட்சை கொடுத்து பதினான்கு நாள் வரைக்கும் நாம் வந்து கட்டுப்பாடோட இருக்கணும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் ஆகணை உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினான்கு நாள் வந்து உனக்கு மாற்ற பயிற்சி கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அருள் தந்தை அவர்கள் வந்து எப்படி கற்றுருக்கா பாருங்கள் அவருக்கே கட்டளை போட்டு தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் மன பயிற்சி இந்த குண்டலினி யோகம் கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி வேறு எந்த தவ பயிற்சி கற்றுக்கலாம் இருந்தாலும் எந்த ஒரு ஆன்மீக பயிற்சி ஒரு கலைகளை கற்றுக்கணுனாலும் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு இந்த பத்து கட்டுப்பாடுகள் இந்த பத்து கட்டுப்பாடுகள் ஒரு எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க கட்டாயம் இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து வருடம் தொடர்ந்து தியானம் செய்யணும்னு சொல்கிறாங்க ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ எளிமைப்படுத்தப்பட்டிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கு காரணம் அருள் தந்தை மகரிஷி வந்ததுக்கப்புறம் அவர் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தினர் அவர் அருள் தந்தை அவர்கள் வந்து பல பல இடங்களில் கடினமான முறையில் பயிற்சிகளை தான் அந்த பயிற்சியை நம்மளுக்கு தொகுத்து கொடுத்துருக்கார் என்பது இதில் நல்லா தெரியுது மீண்டும் ஒரு ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி வால்கவுண்டர்